Crispy chicken sandwich only, 4 b For the ice cream, uh, can you give it in the cup instead of the cone? Thank you. ஹாய் 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 மக்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வாழையால சேனலில் உங்களுக்கு என்ன வ்ளாக் ப்ராட்டெலாம் இருக்கிறேன்னா மெக்டோனல்ஸ் மெக்டோனல்ஸில் போய் பர்கர் வாங்கி சாப்பிட போகிறோங்க அது தாங்க இந்த விளாகு ஆக்சுவலாக நாங்கள் வந்து இன்றைக்கி ஆஃப்டர்நூன் வந்து கொஞ்சம் ஹெவியாக சாப்பிட்டுட்டோம் நைட்டுக்கு வந்து பெருசாக டின்னர் செய்கிற ஒரு மைண்ட் செட்டே கிடையாது சரி ஏன் வந்து நம்ம வந்து ரொம்ப திருப்பியும் ஹெவியே வீட்டில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சரி ட்ரைவ் த்ரூவில் போய் மெக்டோனல்ஸை போயிட்டு நம்ம பர்கர் மாதிரி எதாவது வாங்கிட்டு பர்கர் அதுக்கப்புறம் பசங்களுக்கு தேவையானது அந்த மாதிரி ஏதாவது ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் அந்த மாதிரி அதெல்லாம் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற ஐடியாவில் தான் இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து ட்ரைவ் த்ரூவிலே போய் அப்படியே பர்ச்சேஸ் பண்ணலான்னு நாங்கள் போயிட்டுருக்கோம் அதே நம்ம மக்களுக்கு அப்படியே வந்து நம்மளுடைய யூஎஸில் இருக்கிற நைட் வியூ எல்லாத்தையும் காட்டிட்டு தே வீடியோ கேப்சர் பண்ணிட்டே போயிட்டு இருக்காங்க iOS க ஃபர்ஸ்ட் நான் வந்து फ्लाइटல இருந்து வந்து எங்க வீட்டுக்கு போயிட்டு போது காரில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஃபஸ்ட்டு நான் பார்த்த வியூ இது தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே இந்த வியூ தான் நான் பார்த்தேன் என்ன இந்த வியூவில் இருக்குது அப்படின்னு நீங்கள் பா கேட்குறீங்களா ஒன்றும் இல்லை என் பக்கத்தில் வந்து ஒரு பெரிய லாங் ட்ரக்கு வந்து ட்ராவல் அப்படியே ரொம்ப நேரம் போயிட்டே இருந்துச்சு எனக்கு அது பார்க்கும் போது அதோடய வீல்ஸ் பார்க்கும் போது எனக்கு அவ்வளோ பயமாக இருந்தது அதே தான் நான் வந்து இப்போவும் பார்க்கும் போது எனக்கு வந்து ஒவ்வொரு வாட்டியும் நான் வந்து காரில் ட்ராவல் பண்ணும் போது என் பக்கத்தில் வந்து ஒரு பெரிய லாங் ட்ரக்கு ஏதாவது போச்சுன்னா என் மைண்டில் தோன்ற விஷயம் அதுதான் அந்த வீல் ப பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே பயமாக இருக்கும் ஏன்னா வந்து அது நல்ல ஹைட்டாக இருக்கோங்க ஸோ நம்ம கார் வந்து அந்த வீல் லைட்டுக்கு தான் இருக்கும் ஸோ எனக்கு அது ரொம்பவே பயமாக இருக்கும் நான் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து ட்ரைவ் பண்ணும்போது கார் டிரைவ் பண்ணும்போது நான் வந்து அதை பார்க்குறத வந்து அவாய்ட் பண்ணுவேன் நம்ம இப்போ ஆல்மோஸ்ட் வந்து மெக்டோனல்ஸ் கிட்டே வந்துவிட்டோம் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ட்ரை த்ரூவில் ஏற்கனவே ஆர்டர் பண்ணவங்க வந்து இருக்காங்க பட் நம்ம ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அப்படியே வரலாம் பெரும்பாலும் இங்கே இருக்கிற பார்த்தீங்கன்னா மெக்டோனல்ஸில் வந்து நிறைய பேர் வந்து உள்ளே போய் சாப்பிட்றத வந்து ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க இப்போ இந்தியாவிலலாம் பார்த்தோன்னா கூட்டம் செம்மையாக இருக்கும் மெக்டோனல்ஸ் இந்த கேஎஃப்சிலலாம் வந்து பயங்கரமாக கூட்டம் இருக்கும் ஆனால் இங்கே பொறுத்த வரைக்கும் அதுவும் வந்து மெக்டோனல்ஸ் பொறுத்த வரைக்கும் இங்கே நிறைய பேர் வந்து ட்ரை த்ரூவில் தாங்க வந்து ஆர்டர் பண்ணுவாங்க ஏன் என்னென்ன மெனுங்கிறது எல்லாமே இங்கே இருக்குது அது மட்டும் இல்லாமல் அங்கே ஆர்டர் இயர்னு போட்டிருக்காங்களேங்க அதில் இருந்து ஒரு வாய்ஸ் வரும் அங்கே உள்ளே இருந்து அவங்க வந்து ஆர்டர் எடுப்பாங்க நம்ம வந்து இங்கேருந்தே வந்து நம்ம என்ன ஆர்டர் நம்ம சொல்கிறோமோ அதை வந்து நோட் பண்ணிவிட்டு நமக்கு வந்து அந்த சைடில் விண்டோ வழியாக கொடுத்துருவாங்க கிறிஸ்பி சிக்கன் சாண்ட்விச் ஒன்லி ஃபோர் பி Would you like it as a meal, sir? No, not meal. just only the sandwich. Burger. What else Can I get for you today? Uh, and uh, two uh, McChicken, uh, the everyday one, the burger. There's one Rugby McChicken? Yeah, the $1 uh, McChicken, that one. Alright, uh, what else can I get for you tonight, sir? And one large fries. And uh, one uh, 10 piece uh, chicken McNuggets, uh, chicken nuggets, 10 piece. Sauces? Uh, no, just uh, do you have ketchup? Yes, sir. Yeah, ketchup would be fine. Barbecue, ketchup. Uh, do you have the ice cream cone? Yes, sir. Yeah, uh, we'll have one or two. Yeah, just uh, one ice cream cone. Next window, please, in water coming Yeah. Pick up Pick up. For the ice cream, uh, can you give it in the cup instead of the cone? Thank you. you the the cup? Yes. Okay. Ice cream. Yeah, yeah. Yes. போய்ட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு வீட்டுக்கு நாங்கள் வந்துவிட்டோம் டோட்டலாக பார்த்தீங்கன்னா மூணு பர்கர் வாங்கினேன் ப்ளஸ் வந்து ஒரு லார்ஜ் ஃப்ரைஸு அதுக்கப்புறம் வந்து ஒரு டென் கவுண்ட்டு சிக்கன் நகட்ஸ் வாங்கணும் மூணு ச பர்கர் சொன்னாலங்க அதில் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைசி சிக்கன் பர்கர் வாங்கினேன் மீதி ரெண்டு வந்து மெக் சிக்கன் ப பர்கர் வாங்கினேன் அதாவது மெ மெக்டோனல்ஸோட சிறப்பு அப்படின் தான் சொல்லணும் மெக்டோனல்ஸோட சிறப்பு என்னன்னா இங்கே ஒன் டாலர் பர்கர் வந்து இங்கே சேல் பண்ணுறாங்க அதுதான் வந்து மெக் சிக்கன் பர்கர்னு சொல்லுவாங்க ஒன் டாலர் பர்கரும் சொல்லுவாங்க இங்கே இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு அட்ராக்டிவான ஒரு விஷயந்தான் இது நிறைய பேர் போகிறா இருக்கிறவங்க இந்த மெக்டோனால்ஸில் இருக்கிற இந்த ஒன் டாலர் பர்கரை வாங்கி சாப்பிடுவாங்கன்னு சொல்லுவாங்க அதுக்காகவே வந்து நிறைய அந்த ப்ரைஸ் வந்து அதுக்காகவே அந்த ஒன் டாலர் பர்கரோட ப்ரைஸ் வந்து ஏற்றாமல் வச்சுருக்குறாங்க இது ஒன்று இன்னொன்று இந்த சிக்கன் நகட்ஸ் இருக்குல்லங்க இது வந்து நம்ம வந்து மினிமம் கவுண்ட்டும் வாங்கிக்கலாம் மேக்ஸிமம் நமக்கு கவுண்ட் வேணுன்னாலும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம் இப்போ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டென் கவுண்ட் வாங்கியிருக்கிறோம் ஸ்பைசி சிக்கன் பர்கர் நான் வந்து எனக்காக வாங்கினேன் எனக்கு கொஞ்சம் ஸ்பைஸியாக இருந்தால் கொஞ்சம் சாப்பிட நல்லாயிருக்குங்கிறதுக்காக நான் வந்து ஸ்பைசி சிக்கன் பர்கர் வாங்கினேன் நான் கொஞ்சம் ல லார்ஜ் ஃப்ரைஸ் வாங்கினேன் இது இது வந்து எங்களுக்கு போதும் இன்றைக்கி நைட்டுக்கு வந்து இந்த டின்னர் வந்து கொஞ்சம் சிம்பிளாக இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி அதனால தான் நாங்கள் வந்து ரொம்ப அதிகமாகவும் நாங்கள் ஆர்டர் பண்ணலை இந்த பொதுவாகவே இந்த ஐட்டம்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த பர்கர் இந்த ஐட்டம்லாம் பொறுத்த வரைக்கும் சூடாக இருக்கும் போதே சாப்பிடணும் கொஞ்சம் ஆறுனாலும் அது அந்த அளவுக்கு நல்லாவே இருக்காது அதுவும் வந்து நம்ம சாப்பிட்ற அந்த காரசாரத்துக்கு இதெல்லாம் ரொம்பவே சப்புன்னு இருக்கும் ஆனால் வந்து சூடாக அப்படியே வாங்கி உடனே சாப்பிட்ணும் அதாங்க இது நான் சொன்னலைங்க உங்களுக்கு ஒண்டாலர் பர்கர் அதுதான் உங்களுக்கு நான் காட்டுறேன் இது பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடு வந்து பன் வச்சுருக்குறாங்க அது உள்ளே வந்து லைட்டாக வந்து உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து தவா இதில் பண்ணி வச்சுருக்குறாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக ப்ரவுன் வந்து உங்களுக்கு வரும் லைட்டாக ப்ரௌனிஷ் வரும் நான் காட்டுறேன் பாருங்கள் தெரியுதுங்களா உங்களுக்கு அந்த ப்ரௌன் லைட்டாக இது வந்து ரெண்டு சைடு இருக்கிற பண்ணுலையும் வந்து இந்த சைட்லேயும் இருக்குது பாருங்கள் இந்த சைட்லையும் வச்சுருக்குறாங்க நடுவில் வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் அது வந்து பார்த்திங்கன்னா வேற ஒரு வேறு ஒரு இதோடு போட்டு உங்களுக்கு நல்ல கிரைண்ட் பண்ணி அந்த சிக்கன் அந்த மெயின் இதை வந்து உங்களுக்கு ரெடி பண்ணியிருக்கிறாங்க ஆனால் ஸ்பைசி சிக்கன் இதில் வந்து உங்களுக்கு வந்து டேரெக்டாக சிக்கனே இருக்கும் அதில் பர்கரில் ஒன் டாலர் பர்கரில் வந்து ஏதோ போட்டு மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு அந்த மாதிரி வச்சுருப்பாங்க அந்த சிக்கனு ப்ளஸ் உள்ளே வந்து நடுவில் வந்து ஒரு ஒயிட் சாஸோடு வந்து லெட்யூஸ் வந்து உங்களுக்கு மிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க இது தாங்க வந்து ஒன் டாலர் பர்கர் மிக்ஸ் சிக்கனோட ஒன் டாலர் பர்கர் லைட்டாக ஒரு டின்னர் எனக்கு எடுக்க தான் சொன்னோம் ஆனால் இந்த பர்கர்லாம் பார்த்தோன்னா பயங்கரமாக பசி எடுக்க ஆரம்பிச்சிடுச்சு அதனால் நாங்கள் ஒரு கட்டு கட்டுறதுக்கு ரெடி ஆகிட்டோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா வாழையில சேனலில் சப்ஸ்கிரைப் செய்யுங்க